பிக்பாஸ் அல்டிமேட் ஷோவில் நேரத்தில் இருந்து கமலுக்கு பதிலாக சிம்பு தொகுத்து வழங்க ஆரம்பித்தார். முதல் நாள்லேயே போட்டியாளர்கள் ரசிகர்கள்னு எல்லாரையுமே கவர்ந்துட்டார் சிம்பு. போட்டியாளர்கள் எல்லாருமே சிம்பு தான் புதிய ஹோஸ்ட்னு ஏற்கனவே யூகிச்சு வச்சுருந்ததாக சொன்னாங்க. போட்டியாளர்கள்கிட்ட தனித்தனியாக பேசி எல்லாரையுமே ஜாலி மூடுக்கு மாற்றினார் சிம்பு. கரகாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற இசை மற்றும் நடனத்தோட சிம்புவுக்கு வரவேற்பையும் கொடுத்துருந்தாங்க. மேடைக்கு வந்ததுமே ரசிகர்களோட கேள்விக்கு ஜாலியாக பதிலை கொடுத்து எல்லாரையுமே கவர்ந்துட்டாரு. இந்த வாரம் ட்ரெண்டிங் பிளேயர் யார் அப்படின்றத அறிவிக்கப்படலை. இருந்தாலும் ரெண்டு வயல்கார்டு என்ட்ரிகளாக கலக்கப்போவது யார் சதீஷ் மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தி வீட்டுக்குள்ளே வந்தாங்க. நேற்று சிம்பு வந்ததை முன்னிட்டு இந்த வாரம் நோ எவிக்சன்னு அறிவிச்சிட்டாங்க. கடந்த வாரம் சாரிக் மற்றும் அபிநய் அனுப்பப்பட்டதை போல் இந்த வாரமும் டபுள் எவிக்சனுக்கு தான் பிக்பாஸ் முடிவு பண்ணியிருந்தாராம். ஆனால் சிம்பு வந்து பேசினதுக்கப்புறம் அது சிங்கிள் எவிக்சனாக மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சிம்பு வந்த முதல் நாளே கஷ்டமான விஷயத்தை அறிவிக்கக்கூடாதுன்னு நினச்ச பிக்பாஸ் இந்த வாரம் எவிக்சன் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாராம். நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே ரசிகர் ஒருத்தர் லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டு அதிர வச்சிட்டாங்க. அதுக்கு லவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் யாரை லவ் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே என்னோடய ரசிகர்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு சிம்பு. இருந்தாலும் அந்த பெண் விடாமல் நீங்கள் இருக்க வரைக்கும் நாங்கள் உங்களை தான் லவ் பண்ணுவோன்னு சொல்லி இருந்தாங்க. ஆரம்பத்தில் தான் அப்படின்னா ஷோ முடிஞ்சு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன சிம்புக்கிட்ட பாலா ஒரே ஒரு கேள்வின்னு சொன்னார். கல்யாணம் எப்போ அப்படின்னு சிம்புவை பார்த்து கேட்டார் பாலா. இந்த கேள்வியை எதிர்பார்க்காத சிம்பு, ஏன் நான் சந்தோஷமாக ஜாலியாக நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு பதில் கேள்வியை கேட்டார். தாமரை மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தி போன்றவங்கள்லாம் சும்மா தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கங்க, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் தன்னோட கல்யாணம் எப்போன்னு யார்கிட்டேயுமே சொல்லாமல் இருந்த சிம்புக்கிட்ட நேற்று பாலா ஓப்பனாக கேட்டதும் அதுக்கு சிம்பு சொன்ன பதிலும் கைத்தட்டல்களை பெற்றிருந்துச்சு. எப்படியோ முதல் நாள் சிம்பு வந்து தொகுத்து வழங்கினது ரொம்பவே கலகலப்பாக தான் போச்சு.